பூக்கள் மலர இன்பம் பெருகி குணம் குங்குமம் தங்கடி பொங்கிட புதிய விடிய மலரும் சந்தோஷமா இங்கே வந்து பாடுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாமா நீங்க வாங்க. நான் கெட்டவில்லைமா. திருமணங்களையும் இவ்வளவு காலமா பரம்பரையையும் பண்பாட்டையும் பாதுகாக்கிற ஒரு புனிதமான சின்னம் நீங்க ரொம்ப ரொம்ப பாவம். இத்தனை பேர்கள் மத்தியில் நின்று புனிதமானது பெருமையானதுன்னு சொன்னீங்க. இந்த மஞ்சள் கயிற இங்கேயே தீயில எரிச்சா தப்பு பாதம் கதறீங்க. ஆனா ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த புனிதமான பந்தத்தை பொடி பொடியாக்கி மாசில்லா பாசத்துக்கு தீ வச்சா அத என்ன சொல்றீங்க? அது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு கொடுமை. அன்னைக்கு என்ன தலை தூக்கம்பியாம செஞ்சது யாரும் இல்ல. தாலி கட்டிக்கிறதுக்காக இப்ப தலை குனிஞ்சிட்டு இருக்காள் இந்த இந்திரா தேவியா. குலம் கோத்திரம் ஊரு பேரு தெரியாத ஒரு அழகு பையன் தன்னுடைய புள்ளையா ஏத்துக்கிட்டா ஒரு உத்தமி. தாய் தகனுக்கு உள்ள சொந்த பந்தத்தை போட வெட்டி எறிஞ்ச அந்த இந்திரா தேவி தெரியாம குடிச்சிட்டு வந்த என்ன ஒரு அறியாத பொண்ணு ரூமுக்கு கொண்டு போனது இந்த இந்திரா தேவி. மயக்கத்துல இருந்த என்ன அந்த பொண்ணு மஞ்சத்துல படுக்க வச்சது இந்த இந்திரா தேவி தான். அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியே அவளுக்கு அவமானத்தை உண்டாக்கி அவள் தற்கொலை செய்ய காரணமா இருந்த மகா பொண்ணு வெடியும் இந்த இந்திரா தேவி தான். இப்பதாவது வெளிப்படையா நீ செஞ்சத பத்து பேருக்கு முன்னாடி ஒத்துக்கோ. செஞ்ச பாவத்தை நினைச்சு மனசார கதறு. ஏன் பேச மாட்டீங்க? நீ நிரபராதம் நிரூபிக்கிறதுக்காக இந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணுமா? நான் அனுபவிச்சிட்டு இருக்கிற தண்டனையை விட அது ஒண்ணும் அதிகம் இல்லம்மா. இருக்க இடம் இல்லாத எனக்கு ஒரு மாளிகை கிடைச்சது. தாய் தந்தை இல்லாத என்ன உங்க மகனை ஏத்துக்கிட்டீங்க. சொந்த பந்தம் இல்லாத என்ன இங்க இருக்கிற எல்லாரும் அண்ணனை ஏத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் பறிபுறுத்தேனே இதுக்கெல்லாம் யாருமா காரணம்? நீங்களே என்ன விரட்டிங்களா? அதுக்கு யார் காரணம்? நம்ம காலேஜில் எனக்கு இருந்து பெரிய கெடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்னையே பேசிட்டாங்க. உண்மைதான் ஐயா, இந்திரா மன்னிக்க முடியாத தப்பை செஞ்சிட்டா. தண்டனை கிடைச்சே தீரணும். நான் பெத்த பொண்ணுங்கிற பாசத்துல தண்டிக்க முடியல. நீயாவது தண்டிச்சு அவளுக்கு நல்ல புத்தி கொடுப்பா. என்னங்க நீங்க மகளுக்கு புத்தி புகட்ட சொல்லி மனமேடிக்கு வந்தவங்களை பழி வாங்கிடுமா? பத்து பேர் மத்தியில் அவளுக்கு அவமானம் ஏற்பட்ட பிறகு
அவன் எந்த நாட்டில் தாலி கட்டுவான், எப்படி கல்யாணம் நடக்கும்? சொல்லப்பா அப்பாவே நிறவராதேன்னு அங்கதான் சொல்லல, உங்க கடவுள்கிட்டையாவது சொல்லலாம் இல்லையா? இப்ப கூட உன் தப்ப ஒத்துக்கணும்னு தோணலையா? நான் செஞ்சது சின்ன தப்பா இருந்தா ஒத்துக்கிறதுல அர்த்தம் இருக்கு. உன் தப்பால ஒரு உயிரே பலியான பிறகு இப்ப தப்பு செஞ்சுட்டேன்னு சொன்ன அந்த கடவுள் கூட வந்து மன்னிக்க மாட்டாரு. நடத்துல நேர ஆட்சிசி மனுஷன்ல என் இஷ்டம் போல ஆட்டி வச்சு பெரிய விளைவு யோசிக்காம விளையாடிட்டு மதிப்பு தெரியாம அதோட விளையாடிட்டேன். கல்யாணம் வீடு வரைக்கும் வந்தது விளையாட்டிலேயே. அவரோட மனசார என் வாழ்க்கையை பங்கு போட நினைச்சதும் விளையாட்டிலேயே. அப்படியா? அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்றா? கையில நாடகம் பாரு, நிச்சயம் நம்ப மாட்டாரு. வேதனை கூட பொய்யுன்னு வரு, என்ன நம்ப மாட்டாரு. நான் மனசு மாறினது யாருமே நம்ப மாட்டாங்க. பாயிண்ட்ல பம்ப் அவுட் பண்ணா இதான் எல்லாத்தையும் இந்த கஸ்தூரிபாய் காலேஜ் அத்தனை கிரவுண்ட் பூரா இதுல. ஏய் ஏழுமலைசாமி, இப்போ எனக்கு சந்தேகம், இந்த பக்கம் ரெண்டாயிரம் அந்த பக்கம் ரெண்டாயிரம் விட்டீங்கன்னா பசங்க பதறிப்பு பறந்துருவானுங்க. ஒரு அட்வான்ஸ் கொடுத்து மேட்டர் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்க. அது இல்லையா, அன்னைக்கு உன் ஒய்ஃபு உன் முகத்துல காரி துப்பி அந்த இடத்த காலி செய்ய முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப அந்த இடத்த உங்க காலி செய்யலன்னா அவ்வளவு லட்சத்தை வாரி கொடுத்துருக்கேன்னா தப்பு. ஆறு இல்ல குழியை சொல்லி கப்பல் படுத்த வேண்டியதா? மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்த வாயே. அவர் எதுக்குமா கருட செட்டப்பா? நான் தான் இருக்கேன். காலேஜ் ப்ராப்பர்ட்டி நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. தற்கொலை செஞ்சுக்க வேண்டிய அவசியம் வராது, கவலையப்படாத. அதனால 5 லட்சத்தை எனக்கு தள்ளு, கோடி கணக்கா உனக்கு தள்ளிக்க. அது சரி, நீ உடனே அந்த இடத்துக்கு போய் அவங்க அந்த இடத்தை காலி பண்ணி கொடுக்கறதா பாண்டு பேப்பர்ல எழுதி கைது வாங்கிட்டு வா. அப்போ ஆல்ரெடி உனக்கு இந்த பாயிண்ட் சொல்லியாச்சுமா, என் கிளைண்ட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பண்ண அட்வான்ஸ் இருந்தாங்க, வாங்கிட்டேன். நான் விரைவா காலி செஞ்சு பொசிஷனை விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண முடியாது. ஓடு ஓடுறே. முடியாது, ஓடுறே இல்லையா? இப்ப அரைஞ்சது மட்டும் அவங்க மேல விழுந்திருந்தா என்ன இருக்கு தெரியுமா? எதுக்கு இழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல. நான் வந்த வேலை நடந்தே ஆகணும். அவ கையெழுத்து அழகா போடும். அவங்களே கையெழுத்து போட்டாலும் இங்க இருக்கிற புல்முனியை கூட அசைக்க முடியாது. ஒரு இன்ச் நிலத்தை கூட சொந்தம் செய்யப்பட மாட்டேன். ஐயா, இப்ப தலையிட்டு தடுப்பீங்களோ? இத்தனை நாள் அவளை வச்சிருந்த கணக்குக்கு அசல் வட்டி எல்லாம் போட்டு சமாளிச்சுட்டீங்களோ? என்னடா சொன்ன? நான் சொன்னது சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. இவை என் பொண்டாட்டின்னு அழகா அதுல அவ கையெழுத்த போட சொல்லு. அம்மா புள்ள பந்தம் புனிதமா இருந்ததுன்னு நிரூபித்து வாங்கிட்டு எடுத்து போட்டுங்க. எனக்கு போடலாம். எவ்வளவு எதுவும் வாய்க்கு வந்து கூட பேசுவேன். சரி சரி, எங்கடா போடுவா பாவம் கற்பாங்க? வாடகைக்கு விட்டத சைன் பண்ண உள்ளத்துக்குள்ள குப்புன்னு குத்தாத. இதுக்குடா என்ன சொல்லப்படுற? நமக்குள்ள கண்ணு காதல் இல்லைன்னு, நாம தப்பு எதுவும் செய்யலன்னு இந்த ராட்சசனத்தை எதுக்குடா நிரூபிக்கணும்? பக்கத்திலே தெய்வத்தை வச்சுட்டு என்னடி புலம்பிட்டு இருக்க? சைன் பண்ணிடி. வான் பாசபந்த நாடகத்துல எனக்கு அப்செக்ஷன் இல்ல. கையெழுத்து சரியா கையா பாரு. பிஎல் லிட்ரேச்சர் ஒத்து கொட்ட மாதிரி இருக்கும். எல்லப்பா என் புள்ளனு எழுதியிருக்கா? இது கையெழுத்தா? தெய்வத்து மேல கல்லெடுத்து பேசினாலும் அத கூட பக்தியின் ஏத்துக்கிற அந்த மகாசக்தியோட கையெழுத்து இப்படி தண்டை இருக்கும். இப்ப புரியுதாடா அம்மா பிள்ளையோட பௌத்தம்? Oh!
ஆயுமலை வெங்கடசாமியோட சக்தி தத்துவத்தை சாதாரணமா நினைச்சிட்டீங்க. அவர் ஒரு கழுத்துனா 1000 கழுத்து வாங்கிட்டு வருவாரு. என்ன பட்ட சேமமா போயிருக்காரு, சரி லாபமா வருவாரா? வருவார் சார். அப்புறம் ஏன் என் இடதுகள துடிச்சுட்டே இருக்கு? பல்ல துடிக்காதரா, இனிமே எவன் கண்ணாவது எங்க காலை மேலையோ எங்க அம்மா மேலையோ கண்ண புடுங்கி வெளியே வச்சிருவேன். எல்லாரையும் புதைச்சு ஒன்ன சமாதி கட்டிக்கிறேன். ஜாக்கிரதை. எல்லாருக்கும் சகட்டு மணிக்கு சமாதி கட்டுறேன்னுட்டா கர்மம் என்னைய சேர்த்துதானா? எத்தனை நாள் போட்டிருக்க தாலிக்காக கழுத்தை நெரிக்காம இருந்தேன். மேல அருந்ததி நட்சத்திர விட்னஸா தாலி கட்டினதுனால மேல அவளை அனுப்பல. நீங்க இந்த ஏழுமல வெங்கடசாமியோட ஒரு பக்கத்தை தானே பாக்குறீங்க. இப்ப அந்த செல்லப்போவி அந்த சிரிக்கியும் மேல் லோகத்துக்கு அனுப்பி ஏற்பாடு ஒரு பச்சாதாபத்தோல அவனுக்கு சொந்தமாயிட்டா. அந்த இடமும் ராஜேஸ்வரிக்கு சொந்தமாயிடுச்சு. என்ன இப்படி சிந்தோட அலைய விட்டுட்டானே அருபாவி. இனி அவனை நம்பி பிரயோஜனம் இல்ல, அவனே கேஸ் போட வேண்டியதுதான். லட்ச லட்சமா செலவு பண்ண என்ன இப்படி? எங்க போற? எங்க என்ன கேக்குற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உன் பாயிண்ட பாத்து பாத்த கழுறதுக்கு இது என்ன தெரியுத? டைம் பம்ப் பல்ட் வெளியில போனா மூஞ்சி மோரலும் பீஸ் பீஸ் ஆயிடும். அய்யோ, இந்த டைம் பம்ப் பல்ட் இருக்கு யார் மேல போடுறதுக்கு? அந்த ராஜேஸ்வரி மேல இருந்து செல்லப்ப மேல இருக்கிற புல் புண்டு சீட்டு பரவாயில்ல. ஏய் வேணடா வேணடா, என் பணம் போனது போட்டுண்டா. இந்த அக்கிரமத்தெல்லாம் செய்யாதடா. என் பேடா இந்த குடிமி பையல பிடிச்சு உள்ள தள்ளுகிறா. ஐயோ ஏழ்மலை வேணாம் சொல்லுங்க. இது மகா பாவம். ஏழ்மலை அந்த அம்பாள் உன்னை சந்திப்பானா? பாவத்தை செய்யாதடா. டேய் நீ நம்ம பசங்களோட போய் இந்த மங்கள வாத்தியத்தை சாவு நிலமா மாத்திரு. குறுக்க வர்றவங்கள நறுக்கி கூறு கூறப்படும். ஓகே, அந்த காலேஜ் மொத்தத்தையும் பரமட்டமாக்கி மொத்த கலரியாக்கி கோடல உருவி மாடப்பட்டுக்கிறேன்.
Oh.